வெல்கம் டு டேடி மம்மி கிச்சன். இன்னைக்கு ஒரு சுவையான சுண்டக்கடலை குழம்பு வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, சுண்டல் நேற்று நைட்டு ஊற வச்சதுங்க 10 மணிக்கு. இப்போ காலையில் 10 மணிக்கு அவிச்சிருக்கங்க, 10 விசில் விட்டுருக்கங்க. நீங்களும் அதே மாதிரி உப்பு போட்டு அவிச்சுக்குங்க. தேவையான பொருட்களுங்க, மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 3 பத்தை, தேங்காய் வச்சுருக்கங்க, தக்காளி 2, 3 வெங்காயம், புளி பூண்டு 2 பூண்டு நச்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்புங்க. பாருங்கள், தக்காளி 4 நறுக்கி போட்டு ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடிச்சிடலாங்க. பாருங்கள், தக்காளி இப்படி நைஸாக அடிச்சுக்கணுங்க. பாருங்கள், அவிச்ச சுண்டல் திரும்ப அடுப்பில் வச்சுருக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. நம்ம தக்காளி அடித்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் ஊற்றிடலாங்க. அதில் ஊற்றிட்டு ஒரு கலர் கலக்கிட்டுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா அடுப்பு ஸ்பீடில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாங்க. மிக்சியில் போட்டுங்க. இப்போ கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நம்ம அரைச்சிடலாங்க, நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நைஸாக தேங்காய் அரைச்சி எடுத்துட்டோமே, இப்போ கொதிச்சிருச்சுங்க, நம்ம ஊற்றிடலாங்க. தேங்காய் ஊற்றி ஒரு கலர் கலக்கிட்டு புளி ஊற்றிடலாங்க. இப்போ ஊற்றிடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொதிக்கிட்டுங்க, ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. வெள்ளைப்பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கங்க, கருவேப்பிலை கொஞ்சம் உதிரி வச்சுருக்கோங்க. இப்போ வெங்காயத்தை பொடியாக நறுக்கிடலாங்க தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா பக்கத்தடுப்பில் கொதிச்சுட்ருக்குங்க. நம்ம இந்த பக்கம் தாளிக்கலாங்க. இப்போ கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க, அதை காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு போடலாங்க. பாருங்க, இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. பூண்டு நச்சு அதை போட்டுக்கலாங்க. பூண்டு நச்சு போட்டிங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்குங்க. வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. அடுப்பு மீடியமாக வச்சு கொஞ்சம் வதங்கட்டுங்க வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம இப்போ குழம்பு எடுத்து இதில் ஊற்றலாங்க. அடுப்பாக பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கி ஊற்றிடலாங்க. பாருங்கள், சூப்பராக வாசமாக வந்துருச்சுங்க குழம்பு. 2 கொதி கொதிச்சோன்னா நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு. பாருங்கள், சூப்பராக சுண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த குழம்பு வீட்டில் வச்சு பாருங்கள். உடம்புக்கு நல்லது சாப்பிட்டா நார் சத்து இதில். இந்த மாதிரி நல்ல நல்ல டிஷ் பார்க்குறக்கு எங்கள் சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.